ஹேப்பிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தோருடைய செவி என்பது ஏறியோன் தூவன் மதிசூடி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய சிவபெருமானுடைய சிறப்புக்களை சிவபெருமானை கதாநாயகனாக கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை பொருந்திய எங்களுடைய பெரிய புராணத்துடைய சிறப்பு தொடர் நிகழ்ச்சியிலே 63 நாயன்மார்களையும் நாயன்மார்களுடைய சிறப்புகளையும் பல நிலைகளிலே பல கோணங்களிலே தாங்கிக் கொண்டு வருகின்ற பெரிய புராண சிறப்பு தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் சென்ற தினம் விட்டு சென்றிருக்கின்ற திருமூர்த்தி நாயனாருடைய புராணத்திலே இருந்து சில கருத்துக்களை இன்றைய தினம் தொடரலாம் என நினைக்கிறேன். அந்த வகையிலே சென்ற தினம் மதுரையினுடைய சிறப்பு, பாண்டி நாட்டினுடைய சிறப்பு, அதேபோல எங்களுடைய திருமூர்த்தி நாயனாருடைய சிறப்புக்கள் அந்த நேரத்திலே கர்நாடக மன்னன் பாண்டி நாட்டின் மீது படையெடுத்த செய்திகள் போன்ற பல விடயங்களை பாடல்களுடன் உங்களுடைய இல்லங்களுக்குள் கேப்பிட்டல் தரிசனத்துக்கூடாக வருகை தந்திருக்கிறேன் என்பதை இந்த இடத்தில் கூறி இன்றைய தினம் சந்த தினத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த திருமூர்த்தி நாயனாருக்கு சந்தனம் கிடைக்கப்பெறாத நிலையிலேயே இறைவன் திருக்கோயிலிலேயே தன்னுடைய எலும்பை சந்தனமாக தேய்த்திருக்கிறார் என்பதை நான் சொல்லவில்லை, சேர்க்கலார் சொல்லுகிறார். ஆகவே அதனை பாடல் வழியை சொல்லுகின்ற போது அருமையான ஒரு பாடல், மிக சிறப்பான ஒரு பாடல் நான் நினைக்கிறேன். காய்வுற்ற செட்டம் கொடு கண்டகன் காயும் சென்று ஆய்வுற்ற கொட்பின் பகல் எல்லை அடங்க நாடி ஏய்வுற்ற நல் சந்தனம் எங்கும் பெறாது சந்தை சாய்வுற்றிட வந்தனம் தம்பிரான் கோயில் தன்னில் என்று அருமையாக சொல்லுவார். இந்த பாடலினுடைய பொருள் உண்மையிலே எங்களுடைய திருமூர்த்தி நாயனார் கொடிய மன்னன் சந்தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை இல்லாது செய்தனால் பகல் முழுதும் எல்லா விதத்திலும் தேடுகிறார் சந்தனம், முடியவில்லை. இறுதியாக சந்தன கட்டையிலே தன்னுடைய கையை வைத்து தேய்க்கிறார். அப்பொழுது கையிலிருந்து இரத்தம் வருகிறது, மீண்டும் தேய்க்கிறார், எலும்பு தெரிகிறது. இறைவன் விடவில்லை, அதற்கு அங்கால் செல்ல. ஏனென்றால் இறைவன் மீது அன்பு கொண்டவராக எங்களுடைய திருமூர்த்தி நாயனார் இருந்திருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் கூறி அடுத்து இந்த பாடலை மீண்டும் சொல்லுகின்ற போது காய்வுற்ற செட்டம் கொடுகண்டகன் காப்பவும் சென்று ஆய்வுற்ற கொட்பின் பகல் எல்லை அடங்க நாடி ஏய்வுற்றனல் சந்தனமெங்கும் பெறாது சந்தை சாய்வுற்றுட வந்தனர் தம்பிரான் கோயில் தன்னில் என்று அருமையாக சொல்லியிருக்கிறார். இந்த இடத்திலே சிவன் திருவருள் புரிகின்றார், சிவனுடைய திருவருள் இவருக்கு கிடைக்கின்றது. அருமையாக சொல்லுகிறார் சேக்கலார் தன்னுடைய பாடலிலே. கல்லில் புறம் தேய்த்த முன்கை உறுத்தி கோரி செல்லும் பருப்பு எங்கனம் என்பு திறந்து முளை புல்லுபடி கண்டு பொறுத்திலர் என்பு எலும்பு வருகின்ற போது பொறுக்கவில்லை சேர்மான் தம்பிரான் அல்லின் கண்ணெழுந்து வந்தன செய்த வாக்கு முழங்கை தேய்த்து உள்ளே எலும்பு தெரிய சிவனருள் அசரீதி கேட்டது. அருமையான கருத்து, அசரீதி கேட்டது. முழங்கையால் தான் தேய்க்கிறார். முழங்கை தேய்த்து உள்ளே எலும்பு தெரிய சிவபெருமான் அசரீதி கேட்டது. அருமையானவை. சிவபெருமான் தன்னுடைய அசரீதியினால் இந்த பணியை, கையினால் இரத்தம் வருகின்ற போது முழங்கையை தேய்க்கின்ற போது எலும்பு தெரிகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு இத்துடன் நிறுத்துமாறு சொல்லுகிறார். மிக சிறப்பாக இருக்கிறது. உண்மையில் பாருங்கள், ஒவ்வொரு நாயன்மாரும் மிக வெண்மையாக தங்களுடைய உயிரை கூட மதிக்காமல் இறைவனுக்கு பணி செய்திருக்கிறார்கள். 63 பேரும் அதனால்தான் அந்த லிஸ்ட்டுக்குள் வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் கூறி பல பல புராணங்கள் இருந்தாலும் எங்களுடைய பெரிய புராணத்திலும் அதனுடைய சிறப்பான ஆழமான காண்டங்களுக்குள் செல்லுகின்ற போதுதான் பெரிய புராணத்தினுடைய மகிமை இப்பொழுது எடுத்துக்காட்டப்படுகிறது என்பதை இந்த இடத்திலே கூறி உண்மையிலே திருமூர்த்தி நாயனாரும் ஒரு வெண்தொண்டராக வாழ்ந்திருக்கிறார் என நான் பார்க்கிறேன். வெண்மை பொருந்தியவராக இவர் இருந்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். இவ்வாறு இவர் கையை தேய்த்ததற்குரிய காரணம் யாது? ஏனென்றால் அந்த நேரத்திலே மன்னன் சரியாக நாட்டை வழிநடத்தி இருந்தால் அங்கே சந்தனம் இருந்திருக்கும். சந்தனம் மணக்குது, குங்குமம் மணக்குது என்று சொல்வார்கள். அந்த சந்தனம் இருந்திருந்தால் இந்த நாயனார் இந்த நிலைக்கு போயிருக்க மாட்டார். இதை உணர்ந்த சிவபெருமான் அன்றிரவு மன்னனை இறக்கச் செய்கிறார். அருமை, நீதி உடனே கிடைக்கிறது.
தெய்வம் நின்றருக்கும் அரசன் அண்டருப்பான் என்கின்ற செய்தி அன்று இருந்தது. ஆனால் அதே நேரத்திலே இன்னும் ஒரு செய்தியை நான் காட்டுகிறேன். பெரிய புராணத்துக்கூடாக தெய்வமும் அண்டரத்திருக்கிறது. அரசன் அண்டருக்கவில்லை, தெய்வமும் அண்டரத்திருக்கிறது. பாருங்கள், அருமையாக சொல்லுகிறார் சேக்கலார். ஏனென்றால் அன்று இரவு மன்னன் இறக்கிறான். உடனே மன்னன் இறந்துவிட்டால் அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது? அமைச்சர்களுக்கு தலையிடி வருகிறது. புதிய மன்னரை தெரிவு செய்வதற்காக படாத பாடு பெறுகிறார்கள் அமைச்சர்கள். நாட்டை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அரசன் இல்லாவிட்டால் தலையில்லாமல் வாழாட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அமைச்சர்கள். புத்தி கூர்மை உடையவர்களாக, மதிநுட்பம் உடையவர்களாக, இராஜதந்திரம் உடையவராக வாழ்ந்தவர்கள்தான் அன்றைய அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் கூறி அமைச்சர் இறக்கின்ற செய்தியை அருமையாக பதிவு செய்கிறார் எங்களுடைய சேக்கலார். அந்த நாள் இரவில் கண் அமர்புகம் சாய்ந்து வாழ மண்ணாகிய போர் வடுக கடு நாடர் மன்னன் தன்னாலும் முடிந்தது சங்கரன் சார்பிலோக்கு மின்னாம் என நீடிய பெண் நிலையாமை செய்ய. அருமையாக சொன்னார். இந்த மன்னன் இறந்தது என்பது ஒரு மின்னல் வந்து போன செய்தியாக சேர்க்கலார் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் மின்னலை அளக்க முடியாது. மின்னல் குறிப்பிட்ட நேரத்துக்குள், சொற்ப நேரத்துக்குள் வந்து மின்னல் வேகத்திலே செல்லும். அதுதான் மின்னல் வேகம் என்று கூட சொல்லுவார்கள். மனோவேகம், மின்னல் வேகம் இரண்டும் அதிகரித்த வேகங்களாக இருக்கிறது. உண்மையிலே அந்த வகையிலே அருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த அண்டு இறந்திருக்கிறான் மன்னன் என்பதை தன்னுடைய பாடல் வரியிலே மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் பல பல விடயங்களை தாங்கி இருக்கிறது இந்த பெரிய புராணம் என்பது உண்மையிலே மிகவும் கனதியாக இருக்கிறது. இப்பொழுது இந்த நேரத்திலே மிகவும் சிறந்த ஒரு செய்தி வர இருக்கிறது. நாட்டினுடைய அமைச்சர் இருக்கிறார், மன்னர் இல்லை. இந்த மன்னன் இல்லாத சந்தர்ப்பத்திலே நாயனார் உண்மையிலே பல பல விடயங்களை பலவாறாக குறிப்பிட்டிருக்கிற அதே நேரத்தில் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், இப்பொழுது நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவன் தேவை, நல்ல மன்னன் தேவை. அதைத்தான் சொல்லுகிறார். முழு அளவில் கெடுதி புரிந்து மூர்க்கமான மன்னன் இறந்து போட்டான். போனது போய்விடட்டும், ஒருவேளை அது நன்மையாக இருக்கலாம். அழுது புலம்புகிறார் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம். ஆனால் அன்று மலையிலே கரிய ஒரு கதிரவன் போன்ற ஒரு ஒளியொன்று எழுவதாக சேர்க்கலார் சொல்லுகிறார். பாருங்கள், முத்தும் பலதையே புரி மூர்க்கண் இறக்க கேதில் எழுதும் கொடிவேல்வல் உட்புட ஏங்குகிற்ற அழுதும் புலர்வுற்று மற்றவன் அன்னமணல் பொழுதும் புலர்வுற்று செய்தார் மீது போத என்று அருமையாக சொல்லுகிறார். பொழுது மன்னன் இறந்து விட்டான். நல்லொரு மன்னன் வரப்போகிறான் என்பது தான் ஒரு இறைவனுடைய செய்தியாக அங்கே மலையிலிருந்து ஒரு கதிரவன் போல ஒளி தெரிகிறது. அந்த ஒளி வேறு யாரும் அல்ல, எங்களுடைய திருமூர்த்தி நாயனார் மன்னனாக வரப்போகிறார். கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும், பாருங்கள் எவ்வாறு வரப்போகிறார் என்று என்கின்ற விடயத்தை. இதுதான் எங்கோ ஒரு மூலையிலிருந்தவர் ஜனாதிபதியாக வந்துடுவாரோ என்று நாங்கள் ஏங்கித் தவிப்பது போல, இவரும் ஒரு நாயனாராக இருந்தவர், ஆனால் நேர்மையாக வாழ்ந்தவர், நாட்டினுடைய தலைவனாக போகிறார். இறைவன் நிச்சயித்து விட்டான், சீர்மான் நிச்சயித்து விட்டார் என்கின்ற சந்தோஷமான செய்தியிலே இன்றைய தினம் பெரிய புராணத்திலே பல பெரிய விடயங்களை பல சுருக்கமாக அவற்றை தாங்கி வந்திருக்கிறேன் என்கின்ற சந்தோஷமான செய்தியுடன் இன்றைய தினம் யான் கூறிய விடயங்கள் யாவும் உங்களுடைய சிந்தனையிலே எழுத்தாணியில் எழுதுவது போல பதிந்திருக்கும் என நம்பி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.